பூமர் பிரீமியம் ஷர்ட்ஸ். வித விதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, குண்டத்தில கோயில் கட்டி, கும்மாலமா கும்மி அடிச்சு, கொஞ்சம் கீழே போல வந்த அஞ்சல. நாங்க வந்து ஒரு 40-45 படம் பண்ணிட்டோம். அதை தவிர வந்து 34 படம் ரீரிகார்டிங் பண்ணியிருக்கோம். தேவா சார் வந்து காப்பி அடிக்கிறாரு, இங்கிலீஷ் பாட்டெல்லாம் மாத்தி கொண்டு வர்றாரு அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தின கருத்து என்ன சார்? சார், காப்பி யார் சார் அடிக்கல? ரஹ்மான் சார் போனதுக்கு என்ன காரணம் சார் ராஜா சாரை விட்டு? இப்போ தேவா சார் வந்து ரோஜா படம் பண்ண வேண்டியது அப்படின்னு டைரக்டரோ ப்ரொடியூசரோ வரும்போது எம்டி கேசட் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ என்னடானா, எம்டி கேசட்டை விட்டுட்டு எம்டிவி கேசட் எடுத்துகிட்டு வராங்க. தான் சொல்லுங்க, இதை போட்டு காட்டாதீங்க. போட்டு காட்டினா நம்ம மைண்ட் செட் ஆகிடும் அதுக்கு. இப்போ காப்பி அடித்தார் தேவா, காப்பி அடிச்சது இது மாதிரி வந்த விஷயம்தான். ஒரு சீனியர் மியூசிக் டைரக்டரா இருக்கீங்க, இப்ப நம்ம போய் மத்தவங்கிட்ட வாய்ப்பு கேட்டா நல்லா இருக்காது, வாய்ப்புகள் கம்மியா இருக்கே, படம் நிறைய பண்ண முடியலையே, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஏதா இருக்கா சார் உங்களுக்கு இப்போ? இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுபாஷின் இனிய வணக்கம். இப்ப நம்ம கூட ஒரு கானா சாம்ராஜ்யமே இருக்கிறாங்க, சபேஷ் முரளி சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சபேஷ். அண்ணன் பாடுவார் கானா, அதை கேட்டு மக்கள் பின்னால் வருவாங்க தானா. முரளி அண்ணன் போடுவார் மெட்டு, அது ஆயிடும் எல்லாமே இட்டு. எப்படின்னா இருக்கீங்க? வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கானா பாட்டு அப்படி 2K கிட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக ஆல்பம்லாம் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு காலத்தில் தேவா சார் நீங்கள் ஒரு பெரிய ஒரு காட்ஃபாதராக இருந்தீங்க கானாக்கே. ஸோ அதுதான் எல்லாருமே இப்போ பின்பற்றி வந்துட்டு இருக்கிறாங்களே சார். ஸோ கானா அப்படின்ற போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? கானான்றது எப்படி சார்? கானா வந்து ஆக்சுவலி நாங்கள் இருந்த ஏரியா அந்த மாதிரி நார்மலாக ரொம்ப சாதாரண ஒரு விசாலாட்சி கார்டன் ஒரு ஊர் மயிலாப்பூரில் தான். அங்கே நாங்கள் சாதாரண ஒரு ஹவுசிங் போர்டு வீட்டில் தான் இருந்தோம். எல்லாருமே ஒரே ஒட்டு குடும்பம் தான். அப்போ யாருக்கும் பெருசாக கல்யாணம் ஆகலை. நைட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டெத்து ஏதோ ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், நைட்டில் இந்த சாங்ஸ்லாம் கேட்கும். நாங்கள் போய் பார்க்க மாட்டோம், ஆனால் இந்த சாங்கெல்லாம் அடிக்கடி காதில் கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்போல்லாம் வந்து ஏதாவது ஒரு அது மட்டும் இல்லை, டெத் மட்டும் கிடையாது, வேறு எந்த இதுவாக இருந்தாலும் அந்த கானா பாடுறவங்களாம் வந்து ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுன்னா மைக் இல்லை, மைக்கெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. வெறும் மைக் இல்லாமல் ஒரு ஹார்மோனியம் ஒரு டோலக் மாதிரி வச்சுக்கின்னு நிறைய பேர் வந்து பாடுவாங்க. இது எங்களுக்கு அப்படியே ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. கேட்டு 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 நைட்டில் தூக்கத்தில் கேட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் நமக்கு அது ரிஜிஸ்டர் ஆகிடும். அந்த மாதிரி கேட்டு 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 அந்த மாதிரி நாங்கள் அந்த அதை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டோம். நாங்கள் அந்த கானா சாங் வளர்த்ததுனால தான் அது சினிமாவில் வந்து நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். கானா அப்படின்னாலே வந்து ஒரு லோக்கல் ஒரு ஸ்லம் போர்டில் தான் அதெல்லாம் கேட்பாங்க, ஒரு ஐ சொசைட்டியில் நாங்களாம் கேட்க மாட்டோம். அது வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட மாதிரி வந்து ஒரு மின்பம் கிரியேட் பண்ணுறாங்களே சார், அது ஏன் என்ன காரணம்? இப்போ ஹிப்ஹாப்ன்றது ஒரு கல்ச்சர்னா கானா ஒரு கல்ச்சர் தானே, அது ஏன் வந்து ஒரு லோக்கல் அப்படின்ற மாதிரி? இதுதான் என்ன காரணம்னா, அது பாடுற இடம் நடத்துகிற இடம் வந்து இந்த மாதிரி இடத்துல பண்ணுறதுனால அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. அட, எதுக்கு போய் பாடுறாங்க பாருன்ற மாதிரி. பெரும்பாலும் அது சாதாரண ஒரு இடத்துல தான் அது நடக்கும். ஒரு சாதாரண ஒரு பெரிய மண்டபத்துலலாம் கானா கச்சேரி வைக்கவே மாட்டாங்க. ஒரு சின்ன சின்ன இடத்துல தான் இந்த மாதிரி கானான்னு ஒரு கச்சேரி பண்ணுவாங்க. தவிர அது வந்து என்னன்னா அந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து அது கொஞ்சம் அந்த ஸ்லாங் வேற, கொஞ்சம் அது அந்த லோக்கல் ஸ்லாங் வேற. அது ஆமாம், அது ஒரு காரணம். அது இல்லாமல் ரொம்ப நாள் அது வந்து கொஞ்சம் போயிடுச்சு, அந்த கானான்றதை காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சினிமாவில் வந்து அண்ணா வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். பிறகுதான் ஒரு கானான்னு ஒன்று இருக்குது. இன்னொரு காரணம், அது சினிமாவுக்கு வந்த காரணம் என்னென்னா, இந்த நார்மலாக படத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் தான் பேத்தா சாங் ஒன்று இருக்கும். ஆமாம், அந்த பேத்தா சாங் வரும்போது அது 13 ரீல் 14 ரீல் இந்த எண்டில் தான் வரும் கிளைமேக்ஸ் கிட்ட. இதில் ஏதாவது ஒரு கதாநாயகியோ இல்லை கதாநாயகி தான் மேக்ஸிமம் இருக்கும் பேத்தாஸ். இதை லவ் ஃபெயிலியர் ஆகிடும் அந்த மாதிரி. அந்த நேரத்தில் அந்த பேத்தாஸ் சாங் வைக்கும்போது அந்த காலகட்டத்தில்
இந்த யங்ஸ்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேத்தா சாங்ஸு போயிட்டு ஒரு தம் அடிச்சுட்டு வரலான்னு தேட்டர் விட்டு வெளியே போயிடுவாங்க. இவங்க தான் போகிறாங்கன்னு பார்த்தா கூட வந்திருப்பாங்களே ஒரு நாலஞ்சு பேர், நீங்கள் மட்டும் எதுக்கு வாங்கடா வெளியே அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த பாட்டு முடிஞ்ச பிறகு உள்ளே வருவாங்க. இவங்கள பார்த்து பார்த்துன்னா முன்னாடி இருக்கிற எல்லாருமே எழுந்து வெளியே போக ஆரம்பிப்பாங்க. அது அந்த பேத்தா சாங்கு நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ அது வேறு விஷயம். அந்த ஒரு பர்டிகுலர் கேங் வந்து ரசிக்க மாட்டாங்க, ஏந்து போயிடுவாங்க அந்த பேத்தா சாங். அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படியாவது ஜனங்களை உட்கார வைக்கணும், அந்த மாதிரி உட்கார வைக்கணும்னு பண்ண அதனால் க்ரியேட் பண்ணது தான் அந்த கானா சாங்கு. அந்த கிளைமாக்ஸில் பேத்தாஸுக்கு பதிலாக ஒரு கானாவை எடுத்து விட்டேன். அந்த எப்படியும் டான்ஸ் குரூப் இருக்கும், இது மக்கள் பசங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, யங்ஸ்டர்ஸ்லாம் வெளியே போக மனசு வராது, உட்காருவாங்க இல்லையா. அதனால் அந்த சாங்கு அந்த சினிமாவில் உருவாச்சு. அதான் அந்த ஃபஸ்ட்டு வந்தது தான் கவலைப்படா. அது ஆக்சுவலாக வந்து ரொம்ப பேத்தவா சாங், அப்படியே உட்காந்துருப்பார் அஜித். சரி அந்த இடத்துல நியாயமாக பார்த்தேன்னா உருகுதே தார அந்த மாதிரி தான் போடுவாங்க, அப்படியே போயிடுவாங்க எல்லாம். ஸோ அந்த இடத்துல உட்கார வைக்கணும், டான்ஸ் ஒன்று போ. இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக கானா ஒரு குத்து மாதிரி போட்டோம்னா கொரியோகிராஃபர் வந்து அதை வந்து நல்ல டான்ஸ் மூமெண்ட்லாம் பண்ணிடுவார். அப்போ ஜனங்கள் எழுந்து போக மாட்டாங்க, பார்த்தே ஆகணும். அப்போ முன்ன மாதிரி நான் டிவியில் போய் பார்த்துக்கலாம்டா, பாட்டு தானே டிவியில் போடுவாங்க பார்த்துக்கலாம், அப்படிலாம் கிடையாது. அந்த காலகட்டங்களில் வந்து இப்படியெல்லாம் வந்து உட்கார வைக்கணுன்றதுக்காக இந்த கானா கொண்டு வந்தது. சார் ஒரு ஒரு கருத்து மக்கள்கிட்ட இருக்கு என்னென்னா, சில பேர்கிட்ட சொல்லுவாங்க தேவா சார் வந்து காப்பி அடிக்கிறாரு, இங்கிலீஷ் பாட்டெல்லாம் மாற்றி கொண்டு வர்றாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றின கருத்து என்ன சார்? சார் காப்பி யார் சார் அடிக்கல? அந்த காலத்தில் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது யாரும் சொல்லக்கூடாது. நிறைய பேர் இப்போ நான் அந்த சாங்லேருந்து எடுத்தேன், இந்த சாங்லேருந்து எடுத்தேன். ஒரு ப்ரொடியூசரை வந்து அப்போல்லாம் நான் தான் வந்து ரெக்கார்டெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் கம்போசிங்னு சொல்லுவார். அது யாரெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ இல்லை, நான் வந்து சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த ப்ரொடியூசரே எங்ககிட்ட சொல்லியிருக்காரு, எங்கள் கம்பெனிக்கு வந்து நான் தான் வந்து பெரிய மியூசிக் டைரக்டர்கிட்டயே இவர் தான் எடுத்துகிட்டு போ அந்த கம்பெனி பெரிய கம்பெனி இதை போட்டு இது மாதிரி பண்ணுங்க பண்ணுங்க. அப்போ அந்த காலத்தில் இருக்குலாம் இருக்கு. அப்போ எந்த மீடியா கிடையாது, மீடியா இல்லை. இப்போ மீடியா வந்ததுனால ஆஹா அந்த பாட்டுடான்ற கண்டுபிடிச்சாங்க. இதே ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மீடியா இருந்திருந்தா இந்த மாதிரி இருந்தால் யாருமே காப்பி அடிச்சிருக்கவே மாட்டாங்க. இப்போ தேவா சார் வந்து ரோஜா படம் பண்ண வேண்டியது அப்படின்னு கேள்வி, அது தப்பு. ஏன்னா ரோஜா படம் அண்ணாமலையா, அண்ணாமலை ஜாதி மல்லியா, இது மூணு படம் ஒன்றா இந்த பாலச்சந்தர் சார் கவிதாலயா மூலியமா படம் வந்து எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அண்ணாமலைக்கு இவர் மியூசிக் டைரக்டர் ரோஜா அவர் அப்படி அப்படி தான் போயிட்டுருந்தேன். இன்னொன்று மரகதமணி மியூசிக் டைரக்டர் அப்படி தான் போயிட்டுருந்தேன். ரோஜாலாம் அது யாரோ ராங் ராங் இன்ஃபர்மேஷன். இன்னொரு விஷயம் கண்டிப்பாக சொல்ல சார், ஸ்ரீகாந்த் தேவா சார் ஒரு கானா பாட்டே வந்து அடுத்த ஒரு ஜென்ரேஷனில் கொண்டு போயிட்டு ஒரு பீட்டு போட்டு அந்த 6-8 ஸ்பீடாக்கி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பாட்டெலாம் கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் சார் குத்து பாட்டில் அந்த ஆ முதலக்கு தனடா அந்த போட்டு தாக்கு இதெல்லாம் அந்த அளவுக்கு ஃபேமஸ், பயங்கரமான ஃபேமஸ். அதை மிஞ்சின ஒரு சாங் கிடையாது, அது ஒரு தனி ட்ராக் மாதிரி. ஸோ அவரும் நிறைய மெலோடி எல்லாமே கொடுத்துட்டு தான் வந்தார். ஏன் சார் அவரும் அவரோட ஜேர்னி வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே டவுன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு? அதுக்கு காரணம் வந்து இன்னும் நல்லா தான் பண்ணுறாரு. ஆமாம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அதிகமாக சார் இப்போ ஒரு படம் மியூசிக் பண்ணாக்கா அது படத்தில் லைட்டாவதோ சாங்கால் லைட்டாவது அது படம் கொஞ்சம் பேசப்பட்டுச்சுன்னா திருப்பி அவரை போட்டு உணர. அது மாதிரி ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு 10 வருஷத்தில் அதாவது கணக்கெடுக்க முடியாத மியூசிக் டைரக்டர், ஒரு படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் பார்த்துங்க. ஸோ ஒரு படத்துக்கு வந்து அங்கே போனால் பணம் அவ்வளோ செலவாகுது, அவ்வளோ செலவாகுது, அதுக்கு புதுசாக எவனை போடுவோம்? சாங்கு தானே இதில் வந்து எடுத்து போட்டுக்கலாம், ஒன்றையும் விட்ருங்க அப்புறம் ரீரெக்கார்டிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு போடுறாங்க. ஸோ அதனால் அதுக்கும் மியூசிக் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க வந்து அந்த செலவை நினைக்கிறாங்க, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் தேட மாட்டுறாங்க அவங்க, வேறு ஒன்றும் இல்லை. ராஜா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கீபோர்ட் பிளேயரா? நாங்கள் நான் வந்து ஒருத்தர் கூட பாக்கி இல்லை, எல்லாருக்கிட்டையும் கீபோர்ட் பிளேயர். எம்எஸ் வையா கிட்ட மட்டும்தான் நான் ஒர்க் பண்ண முடியல, ஏன்னா எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. இல்லை இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப புது மியூசிக் டைரக்டர் பண்ணுற படங்கள்லாம் ரொம்ப பணம் எங்களுக்கு வருது ரீரெக்கார்டிங் பண்ண சொல்லி. நாங்கள் ரொம்ப ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம் மற்ற மியூசிக் டைரக்டர். எங்கள் படம் நாங்கள் வந்து ஒரு 40-45 படம் பண்ணிட்டோம் இண்டிஜுவலாக. அதை தவிர வந்து 34 படம் ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம். 34-35 படம் வேறு மியூசிக் டைரக்டர் தான் நாங்கள் ரஹ்மான் மசார் முதல்ல கொண்டு எல்லாருமே, வித்யாசாகர்,
ஜி பிரகாஷ் சார் எல்லா ரீரிகார்டிங்கும் ரொம்ப பணம் சொல்கிறனோ எல்லா மியூசிக் ஆட் பண்ணமும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆமாம் சார், ஒரு டைமில் வந்து ஸ்டூடியோ பெருசாக இருந்தது, எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் வாய்ப்பு கிடச்சிது. இப்போ ஸ்டூடியோலாம் குட்டி குட்டியாக ஆயிடுச்சு, ஹோம் ஸ்டூடியோன்றாங்க, லூப்ஸ்லேயே வச்சே போயிடுறாங்க சார். இப்போ என்னென்னா சார், இப்போ புதுசாக வர டேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, புது மியூசிக் டேரக்டர், யங் மியூசிக் டேரக்டர்னா அவங்க ஃப்ரெஷ் பிரெயினாக இருக்கும், புதுசாக இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி யோசிப்பாங்க அப்படின்றாங்க சார். மியூசிக் பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்குதா, ஃப்ரெஷ் பிரெயின் ஓல்டு பிரெயின் அப்படிலாம் கிடையாது? ஒன்றும் இல்லை சார், யூத்து நினைக்க இப்போ ஜென்ரேஷன் தானே மாறுது, ஜென்ரேஷன் மாறுது, ஜென்ரேஷன் மாறும்போது இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி பண்ணுறாங்க, அவங்களும் தப்பு சொல்லக்கூடாது. இல்லை புதுசாக வந்தால் நம்ம எப்படி ஒன்றா கேட்டு வாங்கிக்கலாம், கேட்டு வாங்கலான்னா எனக்கு இப்படி தான் வேணும், இதை அப்படியே எடுத்து போடுனா கூட அவங்க போட்டு போட்டுருவாங்க. இப்போ நம்மக்கிட்டலாம் வந்து கேட்கணுன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. நம்ம பண்ணலாம் சார் அந்த மாதிரின்னு சொன்னால் கூட சொல்லுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட ஒரு இப்போ ஒரு தெலுங்கு படம் ஒன்று பண்ணோம், நான் சொன்னேன் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா பாட்டுக்கள் இப்படி தான் வேணும்னு உங்கள் கதைக்கு சொல்லுங்கள், பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் அதையே இல்லை, அந்த மாதிரி நாங்கள் அதை வச்சு ஓ அந்த சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கள, ஓ நம்மளும் அந்த மாதிரி வேறு மாதிரி பண்ணலாம். அதனால் நீங்கள் உங்கள் கூட தயக்கம் காட்டாதீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி வேணுன்றதை சொல்லுங்கள் அப்படின்னு நான் பண்ணி கொடுத்தேன். ஆமாம் சார். சார் எனக்கு ஒரு பர்சனல் கேள்வி சார், எஸ்ஏ ராஜ்குமார் சார், சிற்பி இவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு பாடலாம் கொடுத்துருக்காங்க, இப்போ கேட்டால் கூட அந்த பாட்டு நல்லாயிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வந்து ஃபீல்ட் அவுட்டு அப்படின்னு ஆகிறாங்களே சார், அதுக்கு முக்கிய காரணம் என்ன சார் இருக்கும்? அதெல்லாம் வந்து காலகட்டம்தான், அது ஒன்றும் சொல்ல முடியாது. அதான் சார், நீங்கள் அந்த ஒரு ஒப்பீனியன் சொல்கிறீங்களே இது சரி வராதுன்னு, அப்போ அந்த இடத்துல அவங்க யோசிப்பாங்க போல இருக்கு, வேணாம் ஒரு யங் மியூசிக் டேரக்டர் போனால் அவங்க போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு. அவங்க என்ன யோசிப்பாங்க, ஓ இதை விட பெட்டராக பண்ணுவாங்க போல இருக்குது, மைண்ட் திங்கிங் வேற மாதிரி இருக்குன்ட்டு. சரி சார், நீங்கள் அதை பண்ணுங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஐடியாவும் வச்சுக்கலாம்ல, அப்படியே இருக்கலாம் இல்லையா, அப்படி தான் பண்ணுவாங்க. சரி சார், இது வந்து சும்மா அவர் அப்போ நான் சொன்ன அவர் கூட இல்லை சார், இது சும்மா இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் சார்னார், சுச்சுவேஷன் தான் சொல்லுங்கள், இதை போட்டு காட்டாதீங்க, போட்டு காட்டினேன்னா நம்ம மைண்ட் செட் ஆகிடும் அதுக்கு. இப்போ காப்பி அடித்தார் தேவா, காப்பி அடித்த இது மாதிரி வந்த விஷயந்தான் எனக்கு தெரிஞ்சு. நான் அப்போ கூட சொல்லுவேன் டைரக்ட் வந்து, சார் இது தெலுங்கில் சூப்பர் ஹிட் சார், இதை போடுங்க சார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டைரக்டர் அவர் படத்துக்கெல்லாம் கொடுப்பார். கொடுத்துட்டு நான் அப்போ கூட சொல்லுவேன், எதுக்கு இது, இதை விட நல்லா பெட்டராக பண்ணலாம், எதுக்கு இதை போயிட்டு நான் வேணாம் நான் கேட்குறாரு என்ன பண்ணுறது அண்ணன் சொல்லுவார். அதை விட நல்ல டியூன்லாம் போட்டிருப்பார், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்லாம் நல்லாயிருக்கும் டியூனு, செம ஹிட்டாக ஒரு டியூனு. ஸோ இவங்க சொல்லும் போது அப்போ அவங்கெல்லாம் பெரிய டைரக்டர்ஸ், ஒன்றையும் பேச முடியாத லெவலில் இருந்தாங்க, இவர் கம்மிங் அப்போ தான் அவன் வராரு இவருக்கு. ஸோ எதுவும் பேச முடியல அவங்க, ஒரு அதுவும் ரொம்பலாம் கிடையாது, ஒரு சில பேர் சொல்கிறது தான் கேட்பார். அதுவும் எல்லாத்தையும்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மியூசிக் டைரக்டர் சார் ஒரு பெங்காலி ஃபோக் எடுத்து வந்து கொடுத்தாரு ஒரு படத்துக்கு, ஒரு பெங்காலி சாங் போட்டு கொடுத்தாரு. சார் இது வந்து பெங்காலி ஃபோக்கு ரொம்ப பேர் பண்ணியிருக்காங்க, அதில் பார்த்தா ரொம்ப பெரிய மியூசிக் டைரக்டர்லாம் பண்ணதெல்லாம் இருக்குது, அதில் பண்ணதெல்லாம் இருக்குது, அதுலேருந்து எடுத்ததெல்லாம் இருக்குது. அப்போ தான் தெரிஞ்சோ இவங்கெல்லாம் இதுலேருந்து எடுக்கிறாங்களான்னு. அப்புறம் எடுத்து அப்போ போட்டு பார்த்தா, சார் அந்த கேசட்டில் இருக்கிற மாதிரி இல்லையே சார், அதை நம்ம வந்து ரீமேக், அதான் ரீமேக் மாதிரி தான், அதில் இருந்து எடுத்து நம்ம வாசிக்க சொல்லலாம். அவர் அப்படியே கேட்டார், அப்படியெல்லாம் போட மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போடலாம், டியூன் அப்படியே ஒன்று வச்சிங்கன்னு பார்த்தா கடைசியில் இது வேணாம் சார், இந்த கேசட் ஏற்று போட்டுருங்க சார் அப்படின்றார். ஒன்றுமே பண்ண முடியல அந்த கேசட், இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க கேவலமாக அது. இது மாதிரி தொல்லைங்கள் அதிகம் சார், தொல்லைங்க அதிகமானதுனால நம்ம அந்த தொல்லையில் போய் சிக்கிக்கிறோம், அதனால் நம்ம கெட்ட பேர் வாங்கிக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி திருடுறீங்க திருடுங்கன்னா, திருடுறது நடக்கிறதே, திருட சொல்கிறதே அவங்க, நாங்கள் இல்லை, நாங்கள் நல்லவா நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறோம், திருட சொல்கிறது அவங்க. அதை ஒரு இதில் சொல்லியிருந்தேன் நான் முன்னெல்லாம் வந்து, இப்போ இல்லை நாங்கள் பிஸியாக இருக்க டைமில் கேசட் தானே சிடி கேமா, அப்போது கம்போசிங் நடக்கும்போது டைரக்டரோ ப்ரொடியூசரோ வரும்போது எம்டி கேசட் எடுத்துகிட்டு வருவாங்க, எதுக்குன்னா நம்ம கம்போஸ் பண்ணுறத ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது. இப்போ என்னடானா எம்டி கேசட்டை விட்டுட்டு எம்டிவி கேசட் எடுத்துகிட்டு வராங்க, புரியுது? ஓகே ஓகே, அதே மாதிரி வேணும். அது அப்போ எம்டிவி ரொம்ப ஃபேமஸ். ஆமாம், அதில் வர்ற ஆல்பம்லாம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து இது மாதிரி வேணும்னு கேட்டு காலெல்லாம் இருந்தது. அது வேறு வழியில் அவாய்ட் பண்ண முடியாது சில விஷயங்கள்லாம், கேட்கும்போது நம்ம செஞ்சு கொடுத்து தான் ஆகணும். ஆனால் ஒரு சீசனில் வந்து மியூசிக் வந்து பவர் இல்லாமல் இருந்தது, இப்போ எல்லாருமே மியூசிக் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களா ஜென்ரேஷன் வளர வளர, ஏன்னா பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து ஸ்கூல் போயிருந்து இப்போ வயலின் பேக் எடுத்துன்னு போகிறோம் பசங்க, எங்கன்னாக்கா மியூசிக் கிளாஸ் அந்த மாதிரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு எல்லாருக்குமே. அந்த இப்போ சாங்ஸ் எல்லாம் கேட்குற இது வந்துடுச்சு இல்லை,
ஸோ அதனால் மியூசிக் வளர ஆரம்பிச்சு, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்களுக்கு அந்த காலத்தில் வந்து அந்த டைமில் நீங்கள் மியூசிக் ஃபீல்டு வரும்போது பெரிய ஸ்ட்ரகிள் பார்ட் இருக்கும்ல சார், சில சமயம் வெறுத்து போயிடும், என்னடா அது எதுவுமே அவைய மாட்டேங்குதுன்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. என்னெல்லாம் ஆரம்பத்தில் வந்து ரெக்கார்டிங் போனால் திருப்பிலாம் கூட அமைச்சிருக்காங்க, கீபோர்டு வாசிக்க போனால் யார் புது பையன் வேணாம் வேணாம் வேறு ஆள் கூப்பிட்டு புதுசு புதுசாக வாசிக்க வந்தாவே ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு மியூசிக் டைரக்டர் என்ன வெரைட்டி அமைச்சிட்டாங்க வேண்டாம்னு கீபோர்ட் பிளேயர். ராஜா சார் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணியதுங்க சார், கடைசி படம் வந்து தளபதி தான். எப்படி சார் அவரோட நோட்டேஷன், அவரோட ஸ்டைல், மியூசிக் எல்லாமே வேற? அங்கே போகிறதுக்கு ஒரு வசதியை வந்து கிடைச்சிது என்னன்னா, நான் கங்காமரன் இருக்காங்களா, அவர் எனக்கு குரு மாதிரி, அவர் கச்சேரிகள்லாம் வாசிட்டு இருந்தான், மலேசியா வாசுதேவன் கச்சேரி வாசிப்பேன். அப்போ வந்து மலேசியா வாசுதேவன் கச்சேரியில் வந்து சபேஷ் தான் கீபோர்டு முன்னாலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சபேஷ் பிஸியான பிறகு நான் வாசித்தேன் கீபோர்டு, நான் அப்போ தபிலிஸ்ட்டு. நான் வாசிட்டு இருக்கும்போது கங்காமரன் ஒரு பாட, கங்காமரன் வந்து பாடிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார், நம்ம கச்சேரிக்கு வந்து வாசிப்பானார், நான் போனேன். ஆமாம் வாசனாங்கடா வாசன் ரெண்டு பேருக்கும் வாசிட்டுருப்போம். அப்போது கங்காமரன் அண்ணன் கச்சேரி வாசிக்கும் போது ராஜா சார் அடிக்கடிக்கு ஒருவர் பாடுறதுக்கு அப்போ பார்த்துட்டு என்ன கேட்டார், யார்கிட்ட வாசிக்கிறான் இந்த மாதிரி அமரன் கிட்ட ரெக்கார்டிங்லாம் வாசிக்கிறேன், என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கேன், டிஎக்ஸ்எம் வாசிக்கிறேன், சரி சரி அப்படின்ட்டு போயிட்டார் ஒரு மியூசிக் அகாடமி கச்சேரியில். அப்போ ராஜா சார் இது அமரன் ரெக்கார்டிங் வந்து வாசிட்டுக்கோ, ரீ ரெக்கார்டிங் பிரசாத் ஓல்டில் வாசிட்டுக்கும் போது திடீர்னு அவங்க கல்யாணம்னு ஒரு இன்சார்ஜ் ராஜா சார், அவர் வந்தார், உடனே வர சொன்னார், ரீ ரெக்கார்டிங் கண்டினியூட்டி ஒன்றே பண்ண முடியுதுன்னு அமரன் கிட்ட கேட்டார், என்னென்ன ஏய் அருமையான வாய்ப்பு உனக்கு கிடச்சிருக்கு, நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம், போ நான் பார்த்துக்குறேன் கீபோர்டு, நான் வேறு யாருன்னா சொல்லிக்கிறேன், நீ போய்ட்டு ஃபஸ்ட்டுன்ட்டு அனுப்பிச்சி வச்சேன். அது வந்து ரொம்ப தேங்க்ஸு சொல்லணும்னா, அது இன்றைக்கி கங்காமரன் அண்ணன் அவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு எனக்கு வந்த காரணம். ராஜா சார் வந்து சரியாக வாசிக்கலன்னா திட்டுவாரு அப்படிலாம் கேள்விப்பட்டோம், அந்த மாதிரி கிடையே கிடையாது, யா அப்படியெல்லாம் திட்டல மாட்டோம், நல்லா வாசிக்க முடியல மாற்றி கொடுத்துருவார், வாசிக்க முடியலன்னா வர்ற வரைக்கும் இப்போ ட்ரை பண்ணுவார், ரொம்ப வரலனாக்கா வேறு யாரும், இப்போ நானும் விஜய் சார் வாசினுப்போம், நானும் விஜய் சாரும் வரலனா அவர் நோட்ஸை நான் மாற்றிக்கும், நான் யார் நோட்ஸை அவருக்கு கொடுத்தோம், அது மாதிரி மாற்றிக்குவோம், அதனால் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அது ஸ்டூடியோவில் போனாலே ரெக்கார்டிங் போது எல்லாருமே கொஞ்சம் ஒரு பதட்டத்தில் இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பதட்டம்லாம்? பதட்டம்லாம் கிடையாது, எனக்கு பதட்டம்லாம் கிடையாது, ஏன்னா நான் வந்து ஏறக்குறைய அமரண்ணங்கிட்ட வாசிச்சிட்டேன். அப்போது ராஜா சார் டபுள் ஷிஃப்டெல்லாம் வந்து அமரண்ணன் பண்ணும்போது அவருடைய ஸ்டைலால் நான் வாசிச்சிட்டேன் இங்கே, ஸோ அது எனக்கு ஈஸியாக இருந்தது, இங்கேருந்து போகும்போது ஈஸியாக இருந்தது. பதட்டமெல்லாம் ஒன்றையாக இருக்காது, என்னன்னாக்கா அவரு டிசிப்ளினாக இருப்பார், சைலண்ட்டாக இருக்கணும் ஸ்டுடியோ உள்ளே போனால், நம்மளும் அது மாதிரி நடந்துக்கணும், சைலண்ட்டாக இருக்கணும், பேச்சு ஒரு சின்ன பேச்சு இது கூட கேட்கணும், அந்தளவுக்கு மறந்து போய் அது நோட்ஸ் அவர் கொடுக்குற நோட்ஸ் அவர் நம்ம நேமெல்லாம் எழுதிடுவோம், இது முரளி விஜய் இப்படி எழுதிடுவார், ஈஸியாக இருக்கும் நம்ம நோட்ஸ் எழுதிட்டு நம்ம அப்போ வாசிக்கலாம் சார். அப்போ நீங்கள் இருக்கும்போது ரஹ்மான் சாரும் அப்போ இருந்தார் அவர் கூட? நான் இருக்கும்போது இல்லை, அவர் நான் இருக்கும்போது வந்து எனக்கு முன்னாடி போயிட்டுறேன், நான் அதுக்கு முன்னாடி வாசேன், நான் ராஜா அவர் கூட நான் வாசிருக்கேன் வாழ்க்கை படம் அப்போ வாசிருக்கேன், அதுக்கப்புறம் நடுவில் நான் கொஞ்சம் வாசிக்கல, ஆமாம் பர்மனெண்ட்டாக போகல, அதுக்கப்புறம் திருப்பி அவர் போன பிறகு நான் அவர் இடத்துக்கு தானே வந்தேன். ஓகே ஓகே. நாங்கள் ரெண்டு பேரும் வாசிட்டு இருந்தோம், அப்போ விஜய் சார் இல்லை, ஒரு ரெண்டு மூணு படம் வாசிட்டு இருக்கும்போது திருப்பி விஜய் சார் வந்துட்டார், ஏன் நான் வந்துட்டேன் வெளியே சார், நான் இவர்கிட்ட வந்துட்டேன் அமரன் அங்கே திருப்பி திருப்பி ரஹ்மான் சார் ப்ராப்ளம் பண்ணிட்டு போயிட்டு பிறகு நான் வந்தேன் திருப்பி, அங்கே பத்துலேருந்து நான் ஒரு 90 அண்ணன் வர வரைக்கும் அங்கே தான் வாசிட்டு இருந்தேன். ரஹ்மான் சார் போனதுக்கு என்ன காரணம் சார் ராஜா சாரை விட்டு? அது எவ்வளோ ரீசன், அது தெரியல நமக்கு, அது ரீசன் எவ்வளோ இருக்கலாம், ஒருவேளை அப்போ ஹேடில் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தார் ரஹ்மான் சார் வந்து ஹேடில் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தார், ஸோ அது ஒரு காரணமாக அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார், தனிமையாக ட்ரை பண்ணலான்னு இருக்கலாம், அப்படி இருக்கலாம். குண்டத்தில் கோயில் கட்டி கும்மாலமா கும்மி அடிச்சு கொஞ்சம் கீழே போல வந்த அஞ்சல, உன்ன கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில ஏன் நெஞ்சில, குண்டத்தில் கோயில் கட்டி கும்மாலமா கும்மி அடிச்சு கொஞ்சம் கீழே போல வந்த அஞ்சல, உன்ன கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில ஏன் நெஞ்சில, ஆனகவன் கீழாண்ட எலிக்கன் கேட்டு மேலாண்ட ரவுசு காட்டி குதிச்சாலே என்னாண்ட, கலர் பிளவுஸ் குழுங்க சிரிச்சாலே ஊட்டாண்ட, குண்டத்தில் கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல, உன்ன கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில ஆண்டாளே ஏ ஆண்டாளே
அண்ணா நகர் ஆண்டாளு ஐநா மரம் கோப்பாளு ஐசி எப்புல எடுக்கிறாண்ட தந்தாளு கைட்டடிக்க ஐசி எப்புல எடுக்கிறாண்ட தந்தாளு அண்ணா நகர் ஆண்டாளு ஐநா மரம் கோப்பாளு ஐசி எப்புல எடுக்கிறாண்ட தந்தாளு அது நம்மாளு வேணாண்டா கோபாலு அது நம்மாளு வேணாண்டா கோபாலு எங்கிருக்கான் எங்கிருக்கான் எனக்கு தான் என் ஜீன்ஸ் பேண்ட் மேல ஒரு கணக்கு தான் எஞ்சினுக்கா எஞ்சினுக்கா எனக்கு தான் என் ஜீன்ஸ் பேண்ட் மேல ஒரு கணக்கு தான் வித விதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏன் கமல வந்து நிலா முன்னாடி எப்போவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை ஒன்றிடாம பார்த்துடாடி என் அக்கா பேரு அஞ்சல அவன் கேப்பாரு நிஞ்சல பேரு கொஞ்ச அவன் நெஞ்சை போய் கொஞ்சல டாபு 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 லாட்டி டாபு 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 லாட்டி வித விதமா சோப்பு சீப்பு கண்ணாடி பரவாயில்ல சார், ரொம்ப அருமையாக அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிங்க சார், ரொம்ப சந்தோஷம். உங்கள் இசை பயணம் மேலும் மேலும் தொடரணும். இந்தியா கிட் சார்பாக உங்களுடைய ரசிகர்கள் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். பூமர் பிரீமியம் ஷர்ட்ஸ்.